ஹலோ வியூவர்ஸ், யாரெல்லாம் குரூப் டி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ்ங்க. நம்ம அருண் அகாடமி குரூப் டி எக்ஸாம்க்கான ஃபுல் லென்த் ஆன்லைன் மார்க் டெஸ்ட், அதாவது முழு மாதிரி தேர்வை ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. மொத்தமா 100 க்வெஸ்சன்ஸ்ங்க, நேரம் பாத்தீங்கன்னா 90 நிமிஷங்க. இந்த எக்ஸாம நீங்க தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாங்க. இதை நீங்க அட்டன் பண்ணணும்னா www.arunacademy.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ணிட்டு இதுல ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற இந்த லிங்க கிளிக் செய்யுங்க. இந்த பேஜ் ஓபன் ஆகுங்க. நீங்க எக்ஸிஸ்டிங் யூசரா இருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து எக்ஸாம அட்டன் பண்ணலாங்க. அதுவே நீங்க நியூ யூசரா இருக்கீங்கன்னா இங்க இருக்கிற இந்த டீடைல், அதாவது யூசர் நேம், யூசர்ஸ் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு ரிப்பீட், இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்க உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண பிறகு லாகின் பண்ணி எக்ஸாம ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க எக்ஸாம் லாங்குவேஜ செலக்ட் பண்ணிக்கலாங்க. அல்லது நடுவுல கூட நீங்க இந்த லிங்க கிளிக் பண்ணிட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்கலாங்க. நீங்க இந்த எக்ஸாம அட்டன் பண்ணி முடிச்ச பிறகு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க, இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழ இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு முக்கியமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே கிடைக்குங்க. நீங்களும் தவறாம பார்க்க முடியும். இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கான விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பாத்திரலாங்க. நேற்றைய கேள்விகள்ல முதல் கேள்விக்கான விடை 22, இரண்டாவது கேள்விக்கு 2020, மூன்றாவது கேள்விக்கு வியட்நாம், நான்காவது கேள்விக்கு ஆகஸ்ட் 29, ஐந்தாவது கேள்விக்கான விடை வெள்ளி. இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, மார்க்கெட்டர் ஆஃப் த இயர் என்ற பட்டத்தை பெற்ற பிராண்ட் அமுல் ஆகும். அமுல் பிராண்ட் பால் பொருட்களை எங்குள்ள GCMMF மூலம் தயாரித்து விற்பனை செய்து வருகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட், ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மாநிலத்தில் வாழும் உயூதர்களுக்கு அண்மையில் மத சிறுபான்மையினரின் தகுதி நிலையை வழங்கியுள்ள மாநில அரசு குஜராத் ஆகும். மாநிலத்தில் வாழும் யூதர்களுக்கு மத சிறுபான்மையினரின் தகுதி நிலையை வழங்கியுள்ள முதல் மாநில அரசு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி மேற்கு வங்கம், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, உண்ணத்தக்க காட்டு வகை காளானில் புற்றுநோயை எதிர்த்து போராட வல்ல ஒரு நிறமியை கண்டறிந்துள்ள இந்திய பல்கலைக்கழகம் கோவா பல்கலைக்கழகமாகும். கோவா பல்கலைக்கழகம் இதனை உலகின் முதல் கந்தகம் நிறைந்த மெலனின் என அறிவித்துள்ளது. அதன் அமைப்பு மனித உடலில் உள்ள எதை ஒத்திருக்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ கண், ஆப்ஷன் பி கை, ஆப்ஷன் சி கால், ஆப்ஷன் டி முடி. உங்களுக்கான நான்காவது கேள்வி, உத்தரகாண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான KM ஜோசப்பை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்த்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இவருடன் இந்திரா பானர்ஜி, வினீத் சரண் ஆகியோரையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் இந்திரா பானர்ஜி எந்த மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட், ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி ஒடிசா, ஆப்ஷன் டி குஜராத். உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, மத்திய நிதி அமைச்சகத்தின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் சஞ்சீவ் சன்யால் ஆவார். இவர் எங்கு நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் GST வரி விதிப்பு விகிதம் 3 அடுக்குகளாக குறைக்கப்படும் என்று கூறினார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி கொல்கத்தா. சரிங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலனா 1/8/2018 இருந்து 5/8/2018 வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோல நானும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச நிகழ்வுகள். முதல் கேள்வி, உலகிலேயே மிகவும் கட்டுப்பாடற்ற கட்டண மெட்ரோ ரயில் நிலையம் எது? இதற்கான விடை, வியட்நாமில் உள்ள ஹானோய் ரயில் நிலையம். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, உலகிலேயே இரண்டாவது கட்டுப்பாடற்ற கட்டண மெட்ரோ ரயில் நிலையமாக டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் உள்ளது. வியட்நாம் நாட்டை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள், வியட்நாமினுடைய தலைநகரம் ஹானோய், நாணயம் வியட்நாமிய டாங், பிரதமர் நாஞ்சில் நாடன் சிங். அடுத்த கேள்வி, இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே யூத் அபியாஸ் என்ற ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது? இதற்கான விடை, அமெரிக்கா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, செப்டம்பர் 16 அன்று உத்தரகாண்டில் தொடங்கும் இந்த பயிற்சி 2 வார காலம் நடைபெற உள்ளது. அமெரிக்காவினுடைய மேலும் சில முக்கிய தகவல்கள், அமெரிக்காவினுடைய தலைநகரம் வாஷிங்டன், அதிபர் டொனால்டு டிரம்ப், நாணயம் டாலர். அடுத்த கேள்வி, வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறுபவர்களுக்கு நிரந்தர குடியுரிமையை வழங்கும் முதல் வளைகுடா நாடு எது?
இதற்கான விடை கத்தார். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, கத்தார் தாய்மார்களின் குழந்தைகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கத்தாரில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கத்தார் நாடை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள். கத்தார் நாட்டினுடைய தலைநகரம் தோகா. பிரதமர் அப்துல்லா பின் நாசர் பின் கலீஃபா அல்தானி. நாணயம் ரியால். இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ், தேசிய நிகழ்வுகள். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை இயக்குநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளின் 25வது ஆண்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை இட்டாநகர். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, அருணாச்சல பிரதேச தலைநகரமான இட்டாநகரில் நடைபெற்ற இம்மாநாட்டில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை இணை அமைச்சரான கிரண் ரிஜிஜு, பதற்றமான மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகளில் காவல்துறை அதிகாரிகள் அமைதியாக செயல்பட வேண்டும் என்று கூறினார். அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பெமா காண்டு, ஆளுநர் டாக்டர் பி டி மிஸ்ரா. உயர்நீதிமன்றம் கவுஹாத்தி 1948 மார்ச் 1 உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, மத்திய அமைச்சரவை அண்மையில் எந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? இதற்கான விடை, பிரதான் மந்திரி அன்னதாயே சங்கர்ஷ்கான் அபியான். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும் என்று இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்திருந்தது. இதன்படி இத்திட்டம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது 2022ஆம் ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க உதவும். மத்திய அரசு ஏற்கனவே காரிஃப் பயிர்களுக்கான அடிப்படை விலையை 1.5 மடங்கு உயர்த்தி அறிவித்திருந்தது. அடுத்த கேள்வி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், அதாவது தேசிய வடிவமைப்பு நிறுவன சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதற்கான விடை 2014. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த சட்டத்தில் பாராளுமன்றத்தில் அண்மையில் திருத்தம் செய்யப்பட்டது. அதன்படி தேசிய வடிவமைப்பு நிறுவனம் ஆந்திர பிரதேசம் அமராவதியிலும், மத்திய பிரதேசம் போபாலிலும், அசாம் ஜார்க்கண்டிலும், ஹரியானா குருஷேத்திரத்திலும் ஆகிய இடங்களில் புதிதாக தொடங்கப்பட உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். கூகுள் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய தேடல் வலைதளம் எது? இதற்கான விடை, டேட்டா செட் சர்ச். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, விஞ்ஞானிகள் பத்திரிகையாளர்கள் மற்றும் பிறர் தங்கள் பணிக்காக தேவைப்படும் தகவல்களை கண்டறிய உதவும். இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது அவார்ட்ஸ், விருதுகள். மீரா புரஸ்கர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் யார்? இதற்கான விடை, சவாய் சிங் ஷெகாவத். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, ராஜஸ்தான் சாகித்ய அகாடமியால் வழங்கப்படும் இந்த உயர்ந்த விருதுக்கு ஜெய்ப்பூரை சார்ந்த ஹிந்தி எழுத்தாளரான இவருக்கு மீரா புரஸ்கர் விருது வழங்கப்படுகிறது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது அப்பாயின்மெண்ட்ஸ், நியமனங்கள். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக யாரை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார்? இதற்கான விடை, ரஞ்சன் கோகாய். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தின் 46வது தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகாயை நியமிக்க பிரதமர் மற்றும் சட்ட அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். இவர் 2012ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். இவர் அக்டோபர் 3 அன்று பதவியேற்க உள்ளார். இவர் 2019 நவம்பர் 17 வரை அப்பதவியில் வகிப்பார். இதற்கு முன்பு பதவியில் இருந்த 45வது தலைமை நீதிபதியான தீபக் மிஸ்ராவின் பதவிக்காலம் அக்டோபர் 2 முடிவடைகிறது. அடுத்த கேள்வி, மக்களவை நெறிமுறைகள் குழு தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை, எல்கே அத்வானி. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, மக்களவையில் நெறிமுறைகளுக்கு எதிராக எம்பிக்கள் நடந்து கொண்டால் தானாக முன்வந்து விசாரிக்கும் அதிகாரம் நெறிமுறை குழுவுக்கு உள்ளது. நெறிமுறை தவறி நடந்து கொண்ட எம்பிக்கள் மீது புகார் வந்தால் அதை விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரமும் அந்த குழுவுக்கு உண்டு. மக்களவை நெறிமுறைகள் குழுவின் தலைவராக எல்கே அத்வானியை மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் நியமித்துள்ளார். அவை அமர்வுகளில் எம்பிக்கள் கலந்து கொள்ளாதது தொடர்பான விவகாரத்தை விசாரிக்கும் குழு தலைவராக பி கருணாகரன் மீண்டும் நியமிக்கப்பட்டார். இதேபோல் அரசு உறுதிமொழி தலைவராக ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நியமிக்கப்பட்டுள்ளார் மற்றும் கீழ்நிலை சட்டக்குழுவின் தலைவராக திலீப்குமார் மன்கக்லால் நியமிக்கப்பட்டுள்ளார். சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.